கழுவு பிரண்டிக்கிட்டு வாடா, இங்கே வாடா, வர வாடாங்கிட்டு. இந்த மாதிரி ஒரு முழு செங்கல் தாமரம் வந்து விழுந்துச்சு. செங்கல் சூப்பர் வீடியோ. வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ் கால் பண்ணலாம், சொல்றது கேளுங்க. ரெக்கார்ட்ல தான் இருக்கா? ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு சாமிநாதன் இன்ட்ரோ கொடுக்க போறாரு கைஸ். விஸ்லர்ரா முன்னாடி கேட்டுச்சுல, அங்கிட்டு தொட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு தொட்டி உள்ள இருக்கு. ரகுமான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்தப்ப சைக்கோ இருந்தான். பாத்ல உடையதில் மட்டும் எனக்கு சந்தேகமாக இருக்கு. எவனாவது இங்கே இருக்கீங்களா? நீங்க தான் குதிச்சிங்களா? இங்கே உள்ள கேட்குறோம், உள்ள கேட்குறா குழி இருக்கிறது தான் வந்து இந்த குழி இங்கே கேட்டுச்சு. அதே நேரத்தில் இங்கே இங்கேயும் கேட்டுச்சு. சம்திங் ராமட வாசு. எனக்கு வீட்டுல கடைசியா ஒரு அடி பட்டுச்சுன்னா கிளாஸ் நொறுக்கிடும். பஸ் சைக்கோ. ஏய் யாரா இருக்கிறீங்க? ஒரு இன்ட்ரோ அலூரம் அலூரம். சாப்பிட எதுனா வேணுமா? உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அடிச்சு காலி பண்ணிருப்போம்டா நம்மள. கொஞ்ச நாள் முன்னாடி ரகுமான் வீடியோ எடுத்திருக்கான். அவன் வந்தப்ப ஒரு சைக்கோ இங்க இருந்தான். இப்ப இருப்பான
நினச்சி கூட பார்க்கல. அனுப்பிச்சிடுவாங்க பாருங்க. ஆனால் இங்கே அமானுஷ்யமான விஷயங்களும் இங்கே இருக்குது. ஒரு திருநங்கையை இந்த இடத்துல ஒரு தப்பான விஷயத்துக்காக கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல கொண்டுட்டதாக சொல்கிறாங்க. அவங்களோட ஆத்மா இந்த சைடு யாருமே வர விட்றதில்லை. அதனால் நீங்கள் இருக்கிற பில்டிங் கூட பாதியிலே நிறுத்தப்பட்டு அதுக்கு மேலே கட்டுறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த இடம் கைவிடப்பட்டுருச்சு. கைவிடப்பட்டதுக்கப்புறம் இல்லீகல் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறவங்களாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. அதில் ஒரு சைக்கோ இங்கே வந்து சிக்கிட்டு அலையிறான். நம்மளை உசுர எடுத்துட்டு இது வந்து அவனோட இடமா அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே தான் தங்கியிருக்கான். இப்போ கூட சாப்பாடு ஏதாவது வேணுமா இங்கே வான் கூப்பிட்றோம், வரவே மாட்டேங்கிறான் ப்ரோ. ஆனால் கல் மட்டும் தூக்கி எறிகிறான். கல் செங்கல் சைக்கோ, செங்கல் சைக்கோவாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன மாதிரி தெரியல. இப்போ உள்ளே போனால் தான் எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். கொஞ்சம் ஜாலியான கேரக்டராக இருந்தாலும் நம்ம பேசிட்டு அவனை உட்கார வச்சுட்டு நம்ம ஜாலியான கேரக்டர் எப்படி வாய்ப்பே இல்லை. கல்லை தூக்கி இப்படி அடிக்கிறான். ஆனால் எனக்கு ரொம்ப நாள் எப்பயுமே ஒரு சந்தேகம் இருக்கும், பேய் இருக்கிற இடத்துல எப்படி இவங்க சைக்கோ மட்டும் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தோணும். அவங்களுக்கு பித்து பிடிச்சிருக்கும்டா, ஒன்றுமே புரியாதுடா. தனியாக பேசிட்டு இருப்பேன் பார்த்துருக்கேன். நிறைய பேர் டீ கடை சைட்லாம் ரோட்டில், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சைடு இருக்கான். ஆக்சுவலாக இது எப்படின்னா, ஒரு பெரிய ஃப்ளாட்லாம் போடுற மாதிரி ஒரு இடங்கள் வச்சுக்கோங்க. அதில் வந்து லேயர் லேயராக நிறையா இருக்குது. அதில் இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் தான் இப்போ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம அதுக்கு அடுத்த லேயர் போயிடலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டு போவோம். லேட்டாக நம்ம கண்டுபிடிச்சி இல்லை, கீழே முள் இருக்குங்க, கீழே முள் பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் அங்கே போய் ஆஃப் பண்ணிக்கலாம். மனுஷங்கள்ட்ட போய் நீங்கள் பயப்பட தான் ஓவரா பண்ணுவோம். ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுக்கு பயப்படாமல் எப்படி இருக்க முடியாது, தாக்கிட்டானா கல்லுக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ஃபுல்லாக இருந்துட்டா போதும். எப்படியும் அடிக்க போகிறது, ஒரு காரை இங்கே நிறுத்திட்டு போகிறோம். அது ஒன்று தான் பயமாக இருக்குது. போடுங்க. சரி இல்லை, ரொம்ப நம்ம எங்கிட்டு போனாலும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருக்கு கல் எங்க கண்டுபிடிக்க முடியாது, இருட்டா இருக்கு. இன்னைக்கு ஒன்று பண்ணுறோம், சைக்கோவை பிடிச்சி இன்டர்வியூ எடுக்கிறோம். நீ எப்பறம் இந்த மாதிரி அபாண்டனான பிளேஸில் இருக்க, உனக்கு பயமா இல்லை? அடி உள்ள அடிதாங்க வச்சு ஆடியன்ஸ் கே மாடிக்கு மாடி ஜம்ப் பண்ணுறான் நினைக்கிறேன். எந்த பேய்? கன்ஃபார்ம் மனுஷனோட ஆக்டிவிட்டி தான், கன்ஃபார்ம் பேய் கிடையாது. அது ஓகே இல்லை, அந்த பேய் எங்க கண்டுபிடிச்சிட்டேன். அந்த திருநங்கை இருக்குல்ல, அதுதான் வந்து இவனை கண்ட்ரோலில் வச்சிருக்கு. அவன் அந்த திருநங்கை சொல்கிறத இவன் கேட்குறான். இல்லாட்டி அது ஏதாவது ஸ்பெஷல் பவர் இவனுக்கு கொடுத்துருக்கு. அதாவது இருக்கலாம், இவனுக்குள்ளே பூந்து ஏதாவது செய்தா? இது பார்த்தேரு, ஒரு ஒரு ஸ்டெப்பை நம்ம பார்த்துக்கலாம். யோ, உனக்கு சாப்பாடு போட தான் ஏன் வந்திருக்கோமே? என் பேக்கில் உனக்கு சோறு இருக்கு, வந்து வாங்கிக்கிறியா? உனக்கு சோறு வேணுமா, என்ன வேணும்? சரக்கு கஞ்சா இந்த மாதிரி தான் அடிப்பியோ? நீங்கள் பசியில் தான் இருக்கீங்கன்னு தெரியுது, சாப்பாடு இருக்கு வேணா வந்து எடுத்துக்கோங்க. மனுஷன் தானா நீ? இந்த சைடு சைடில் இல்லை, சைடில் போயிருங்க. நீ இந்த சைடு போய் ஆன் சைடு போயிடுறான். ஆனால் இல்லைடா, சாக்லேட் இருக்கா? எதுக்கு என்ன நடந்தாலும் தைரியமா இருங்க.
கையில் ஆசா பிளேட் வச்சிருக்கான் ப்ரோ. அவன் அவனோட வேலை கத்தி நம்மளால ஓட முடியாது. ஈஸியாக அவனை பிடிச்சவங்க அங்கேயும் இதே மாதிரி சைக்கோ. இந்த மாதிரி டவுன் கோஸ்ட் டவுனாக இருந்தாலே எவனா வந்துடுறான். வீசுறான்டா உன்னை எதனா ஹோம்ல சேர்த்து விடவா. சாப்பாடு கொடுத்தா வர மாட்டான். ஆனால் இவனுக்கு ரொம்ப பயப்பட தேவையில்ல. நம்ம இவன் சொன்னதை கேட்குறான்னு நினைக்கிறான்ல. கொஞ்சம் அமைதியாயிட்டான் பாருங்க. நம்ம ஹோம்ல சேர்க்கணும்னா அப்போ கொஞ்சம் பேசுகிறேன். கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. அங்கே பாருங்க, எங்க நாங்கள் காரில் தான் வந்திருக்கோம். உங்களை அப்படியே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். உங்களை எதனா ஹோம்ல சேர்த்து விட்டுறேன். அங்கே உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. உன்ன நான் பார்க்கலாமா? அங்க வரட்டா? வாடாங்கிறோம் வாடாங்கிறோம். வரட்டாங்க. பல்லாம் உடஞ்சி இல்லாதவங்க எப்படி பேசுவோம்? அந்த மாதிரி நாங்க வந்து உன்கிட்ட பேசலாமா? சாக்லேட் உள்ள உள்ள பார்த்தோம். கல்லு வச்சு என்ன எதுக்கும் கல் வச்சுக்கடா. வாடா பேசிக்கலாம்டா. அதான் முள்ளுச்செடி. அந்த லைட்டு அந்த லைட்டு அந்த லைட்டு கொடுங்க. பார்த்துக்கோங்க. தொட்டி இருக்கு பார்த்துவாங்க. நல்ல வேலை சமாளம். இங்கே அப்புறம் மரம் சாஞ்சிருக்கு. நம்ம இங்கே இப்போ தான் வரோம். நம்ம இப்போ இங்கே தான் இப்போ தான் வரோம். அதுக்குள்ளே இந்த மரம் சாஞ்சிருக்கு. பெரு பேச முடியல. படிக்கட்டு எங்க இருக்கு? படிக்கட்டு இருங்க. இந்த சைடு படிக்கட்டு வந்து இப்படி சாஞ்சிருக்குது. அதாவது இது ஏறினோம்னா உடஞ்சிரும். ஆமாம் ஏற முடியாது. பக்கத்து இதில் ஏறி மேலே இருந்து பார்க்கலாம். ஆ அந்த அந்த படிக்கட்டு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படிக்கட்டு கீழே தொட்டி இருக்குது பார்த்து காலுவீங்க. ஆ பயத்தில் காலுக்கே தட்டி விட்றாங்க உள்ள. ஏய் உனக்கு நான் நல்லது செய்ய தான் வந்திருக்கேன்னு சொன்னேன். எங்கே இருந்துடா போடுறோம்? எங்களை அட்டாக் பண்ணனா உன்னை நான் கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவோம். கம்ப்ளைண்ட் பண்ணால் உன்னை தூக்கிட்டு போயிடுவானுங்க தெரியுமா? நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறேன். நீ வேற மாதிரி பிஹேவ் பண்ணுற எங்கள்கிட்ட. உன்னை இந்த அளவுக்கு யாருமே அன்பாக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் தான் நாங்கள். என்கிட்ட நீ தாராளமாக உன் மனசை திறந்து பேசலாம். உனக்கு எதனா கஷ்டம் இருந்தால் என்கிட்ட சொல்லு. நேரில் வாங்குறான். ஏய் நல்லா பேச முடியலடா. வாயெல்லாம் உடஞ்சிருக்கு போலடா. நல்லா தெரியுது. உனக்கு தெரியுதா? பிளான் பண்ணுறான்டா. உடஞ்சி சொத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கானா உனக்கு தெரியாமல் இருக்குமான் தெரியல. லூஸ் மாதிரி ஏறேன்ற. ஃபஸ்ட்டு தள்ளி போய் நிற்போம். அவனை கன்வின்ஸ் பண்ணுவோம். இல்லை இதில் ஏறி அங்கிட்டு பார்க்கலாம். மேலே வாடா வாடா பார்த்துக்கலாம். வாடா ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான்டா வேலைக்கு ஆகும். அதனால் இது ஏறுறது ரொம்ப கஷ்டங்க. அந்த மணிக்கு போகலாம். டேய் டேய் அடிக்காதரா ப்ரோ. மண்டையில் கிண்டையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். மரியாதையே கிடையாது. நான் இப்போ தான் எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவும் நான் இருப்பேன். அந்த பக்கத்து பில்டிங்கில் தான் இருக்கான்.
பக்கத்து பில்டிங்ல தான் இருக்கோம். என்னடா வேணும் உனக்கு? அங்க இருந்து வருது வெஜ்ல இருக்கான். அதான் வந்துட்டான் வந்துட்டான். இவன்ட பேசி வேஸ்ட், இவன்ட பேசி வேஸ்ட். அடே பைத்தியக்காரன்டா அவன். அங்கிட்டு போறான்டா, அங்கிட்டு போறான்டா. எங்க நீ கார்கிட்ட போறான்? கார்கிட்ட போறான். ஒரு நீ கார் சவுண்ட் இருக்குது. கார் பார்த்தாங்க தொட்டி இருக்கு. இது ஆமா படுத்துட்டாங்க நினைக்கிறேன். டோரோட சவுண்டு அப்படி கேட்குது. இவன் உடஞ்சிருக்கடா வெங்கி. அங்கிட்டு போயிடலாம்டா. அந்த சைடு வராது, அங்கே கோஸ்ட் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். அவனு காணான்டா இங்கேயே. இங்கே தாண்டா ஓடனா. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே வந்தா இங்கே தாண்டா ஓடனான்னு சொல்கிற மாடியில் சொன்னேன்ல. அவன் காரை ஏதோ தட்டி விட்டு இங்கே ஓடிட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இங்கே கார் அட்டாக் பண்ணால் அவங்க வருவாங்க அப்படின்னு. அதெல்லாம் அவனுக்கு தெரியல ப்ரோ. அந்த அளவுக்கு அவனுக்கு மூளை கிடையாது. காரை கூட உடைக்க தெரியல. இப்படி தட்டுறான், இப்படி தட்டுறான். அந்த இதை பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு அவன் எவரெல்லாம் இல்லை அவனுக்கு. அதனால தான் பயமே. ஆ முள்ளு அதிகமாக இருக்கு. என் அப்படி தான் போகிறது. ரொம்ப அதிகமாக இருக்கு. போங்க போங்க, இங்கிட்டோம் இங்கிட்டோம். போங்க போங்க. ஏய் சேஃபா கையில் கல் வச்சுக்க. வாடா அவள. அவர் இங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. ஏதாவது பில்டிங் கூட போயிருங்க. இது கீழே இல்லைங்க, கரெக்டாக ப்ரோ. இங்கே வாங்க, இது கீழே இல்லைங்க. மேலேருந்து தான் கல்லே விட்டுட்டுருக்கேன். ரேண்டமாக கண்ணா பிளான் தூக்கி அடிக்கிறான். சைலண்டாக அந்த சைடு போயிடலாம். நம்ம கோஸ்ட் வீடு எடுக்கணும்னா ஒரு மூணு லேயர் தள்ளி அங்கிட்டு போயிடலாம். திட்டுறோம் சமண்டாயிட்டான். கோஸ்ட் வீடு எடுக்கணும்னா அங்கே தான் போனோம். இருக்கா இல்லையானு தெரில. அங்கிட்டு போனோம்னா தான் நம்ம இருக்கா இல்லையான்னு கூட நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதனால் அங்கே போயிருந்தா லைட் ஆஃப் பண்ணிட்டு போகலாம். லைட் ஆஃப் பண்ணலாம். இந்த முள்ளு லைட் ஆஃப் பண்ணலாம். இல்லை இந்த டார்ச் லைட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப வந்தால் கூட தெரியாது இருட்டில். பரவாயில்லடா, பார்த்துக்கலாம்டா. லைட்டு வச்ச வந்துட்டா நான் என்ன பண்ணுறது? நீரா பிடிங்கி நவுறா. எங்கடா கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாடுறோம். தெளிவாக கேட்டுக்கோங்க. எந்த சவுண்டும் கொடுக்காம மூணு லேயர் தாண்டி நம்ம அந்த சைடு போயிட்டோம்னா நம்ம கோஸ்ட் வீடு எடுக்கலாம். இங்கே எடுக்க முடியாது. ஓகே. ஓ மேலே வருது லைட்டு. இந்த லைட்டு என்ன ஆனாலும் இந்த லைட்டை ஆன் பண்ணாத. லைட்டை நான் மறைச்சிக்கிறேன். அப்படியே போகலாம். சரி. என்னோட ஃபுட் ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. முள்ளு தெரியல, ஒன்றுமே தெரியல. வாடா வாடா, பார்த்துக்கலாம். குனிஞ்சு வாடா. இல்லை இல்லை, அந்த லைட்டை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டுறேன். சீக்கிரம் எனக்கு நினைக்கிறேன். hey! 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 hey!
நினைக்கிறேன் எங்கே இந்த இடத்துல சமைச்சிருக்காங்களா? இல்லை இல்லை, அங்கே இருக்கிற தொட்டியில் தண்ணி தூக்குறதுக்காக கயிறு கட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்தாலும் எந்த இதுவும் இல்லை. இதை வச்சு தான் குடிக்கிறான் அவன். எனக்கு என்ன தெரியும், வீடு கட்டித்தரேன்னு ரொம்ப கனவோடு இருந்திருப்பான் போல. அவன் கடைசியில் ஏமாத்துவோம், அவன் இங்கேயே இருக்கான் போல, யாரும் இங்கே வாழ விடாம. ஆனால் அதை கட்ட விடாமல் பண்ணதுக்கு அந்த பேய் தானே காரணம், திருநங்க பேய். கட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அந்த திருநங்கையை கூட்டிகிட்டு வந்து இங்கே இந்த இடத்துல அபியூஸ் பண்ணி கொண்டுட்டானுங்க. அவங்க இங்கே கட்ட விடல. அதுக்கப்புறம் திருநங்க காரணமாக தானே இந்த இடம் இப்போ இதாக இருக்குது. ஆமாம், அப்போ அவன் இதுக்கு சம்மந்தம், அவனுக்கு இங்கே வீடு இதாக அலர்ட் ஆகிருக்கும். அது இப்போ கனவு இல்லாமல் போச்சுட்டு அவன் இங்கேயே இருக்கான். அப்போ அந்த திருநங்கை தானே அடிக்கணும், நம்மளையும் அடிக்கிறான். அவன் இங்கே யாருமே அவர் கூட நினைக்கிறான். அவனுக்கு சைக்கோ மாதிரி ஆகிட்டான் ப்ரோ. நிறைய பேர் வீடு கட்டுறதுலாம் கனவு ப்ரோ. வீடுன்றதுலாம் அவ்வளோ கனவு. இங்கே பாரு எவ்வளோ பேர் அடுப்பு வச்சுருக்கான். இப்போ ராசு, ஏய் இங்கே வந்து சாப்பாடு ஆக்கி போடுறாங்கடா. யாருக்கும் கோயிலில் ஆக்கிற மாதிரி இருக்கடா இதெல்லாம். இது பசங்க ஆக்கி போட்ட மாதிரி இல்லைடா. இந்த திருநங்கைக்கு வந்து பூஜை நடத்துவாங்க. திருநங்கைகள்லாம் ஒன்றா கூடி வந்து இவங்க இறந்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. கரெக்ட், வாய்ப்பு இருக்குது. அவங்க விசேஷமாக இங்கே எதாவது தனியாக பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி ஃபீல், செம்மையாக அதான். அமாவாசை நைட் அஞ்சு காற்று வேறு. அமாவாசை நைட் அஞ்சு கருப்புடா இங்கடா. அவங்கள பற்றி பேசுவோமே, அவங்க அப்பியரன்ஸ் ஆகுறாங்கடா. எங்கே படிக்கட்டுலையா? படிக்கட்டு அங்கே அங்கே அங்கே. கேமரா பிடிங்க, முள்ளு குத்திடுச்சு. ஐயோ ஆணி, ஆணியா? பொறுமையா எடுங்க. அது உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, உட்காந்துருக்காங்க. எங்கடா? செடி செடி அங்கே தான் பார்த்தேன். இல்லை அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கும் தெரியல. வா கொடுங்க ப்ரோ. இங்கே இருக்கிற ஆத்மா யாராவது இந்த சைடு போனீங்களா இப்போ? சத்தியமாக நான் பார்த்தேன்டா. என்னை நம்ப மாட்டேன் நீ. நான் ஏன் போய் சொல்ல எவ்வளோ வீடு கட்டியிருக்காங்க இப்போ? இவ்வளோ கச்சமச்சனாக இருந்தால் எங்கே நம்ம இப்போ அந்த சைக்கோவை கண்டுபிடிக்கவே முடியாது. வாய்ப்பே இல்லை. அவன் சைக்கோ ஏன் வந்துருச்சுங்க? அவங்கள பற்றி பேச ரெண்டாவது செகண்ட் என் கண்ணில் படுறாங்கன்னா என்ன ப்ரோ? எனக்கு இங்கே பேய் இருக்க மாதிரி தோணலை. ஏன்னா சைக்கோ இருக்கான், ஒரு மனுஷன் அவன் அவ்வளோ தைரியமாக இங்கே இருக்கானா? அவங்களுக்குள்ள எதாவது கனெக்ட் இருந்தா என்னடா பண்ணுவேன் இவனுக்கும். நாயிடா, நாயிடா, பார்த்து பார்த்து பார்த்து. நாயிடா, நாய்க்குடா குட்டி போற மாதிரி. நான் இல்லடா, தெரியலையா திருநங்கையோட வாய்ஸ்ரா? அப்படி ரெண்டு குரலாக கேட்குது எனக்கு. போய் பார்க்கலாம் அந்த சைடு. கையில் கல்லை மட்டும் வச்சுக்க. ஏய் அவனும் இருப்பான். கொஞ்சம் காலிப்பி சாப்பிடுச்சிருப்பான்.
ப்ரோ நில்லுங்க வாங்க. ஏய் என் தலையில விழுந்துடுடா. ஏய் சேஃபா இருங்கடா ப்ளீஸ்ரா. ஓடாதீங்கடா. ஒரு இதுக்கு கீழே நில்லுங்க, அந்த படிக்கு கீழே நில்லுங்க. படிக்கு கீழே இல்லை, வீட்டுக்குள்ள போயிடறேன்டா. போ போ நீ போ. வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் சாரி சாமி. நான் இங்கே பார்த்தேன் போ. பாத்து சேஃபா ராசு. உள்ளே இருங்க உள்ளே இருங்க. நீ உள்ளே இரு நீ உள்ளே இரு நான் வரேன். நான் இங்க பார்த்தேன்டா இப்போ கருப்பு கலர்ல. எக்கடா இருக்கடா. நான் சொல்லப்ப நம்பல இல்ல நீ. எக்கடா இருக்கா? டேய் இங்க வந்துடா. இது சைக்கோ. ஆனா நான் இங்க பார்த்தது சைக்கோடா. இங்க நான் பார்த்தது நான் கருப்பு கலர்ரா. சைக்கோட பேயா? அதான்டா அது சைக்கோ கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன். ஏய் பாடுன்றான்டா. ஏன் அவனை வந்து தொல்லை பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குது. உயிரை வாங்குறீங்க ஏன் அப்படின்றான். நாங்கள் உங்களுக்கு தொந்தரவு பண்ண வரல. ஏய் சேஃப்டா. நான் வரேன் நான் வரேன். இரு குதிக்க முடியாது குதிக்க முடியாதரா. படிக்கு கீழே நில்றா தலையில படாதரா. ஏய் லிஃப்ட்டுக்கா வாடா படிக்கிட்டு அப்படி சொல்றாங்க. அங்கிட்டு தாண்டா விடு. இங்கே வாடா. என்ன இவ்வளோ தூரம் இல்லைடா இங்கே கேட்குதுரா சவுண்ட். ஒரு நிமிஷம் இருடா நான் பேசுகிறேன்டா. இங்கே யார் இருக்கீங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையால தான் இந்த மாதிரி. ஏய் போடா 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 அங்கே போயிடுறோம். அடிச்சிருப்போம் போடா இங்கே அடிச்சிருக்கோம்டா. ஆசை அங்கே பின்னாடி போ பின்னாடி போ பின்னாடி போ பின்னாடி போ. சீக்கிரம் போ இங்கே போ இங்கே போ. இங்கே இருக்கிறது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில. ஆனால் ஏதோ பிரச்சனையால் தான் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. எங்களால் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்குமே தவிர எந்த கெட்டதும் நடக்காது. உனக்கு எதனா உதவி வேணும்னா சைக்கோட வேலை மாதிரி தான் இருக்குது. பொங்கலுக்கு கட்டுவாங்கள நிலையில அந்த சைடு போ. இங்க பாரு உங்க மனசுல என்ன பேத்திக்கணும்னா எந்த சைடு இருந்து வேணாலும் வந்து அட்டாக் பண்ணலாம். பேயாவும் இருக்கலாம் நம்ம நினைக்கிற மாதிரி மனுஷனாகவும் இருக்கலாம். அதை மைண்டில் வச்சுட்டு நடங்க. காற்று வேறு ஓவர் அடிக்குது. முதல்ல சவுண்ட்லாம் வருது. சவுண்டு எதுக்கு அங்கே இருக்கான். அப்படியே அப்படியே ரெடி ரெடி அவங்க கிவரா சைக்கோ இங்கிட்டு வரக்கூடாது. இங்கே நிறைய சவுண்டு கேட்குது வித்தியாசமாக இருக்குது இந்த வீடு. ஏன் அப்படிலாம் எனக்கு தோணல. நீங்கள் வேறு ஏதோ நடந்துருக்குடா. பேய் வந்து பேச விட மாட்டேங்கிறான். ஏன் ஏதோ மறைக்கிறான். அந்த பேய் வந்து நம்மள்ட்ட கம்யூனிகேஷன் பண்ண வர மாட்டேன். அவங்க லோ பண்ணி இருக்கான் நினைக்கிறேன். அவங்கள தான் பண்ணிட்டாங்க. என்ன திருநங்கையும் பயணமா பழி வாங்கி பைத்தியம் ஆக்கி இந்த இடத்துலயே லூசா அலைய விட்டு இருக்கும். அப்படி கூட இருக்கலாம். எனக்கு என்ன அப்படி தோணல. இந்த வீடு வித்தியாசமா கேக்குது. அந்த சைடு இருக்கான். அப்போ இந்த சைடு
இங்கிட்டு போவோம். அவனை இங்கிட்ட வர விடக்கூடாதுரா, அவனுக்கு தெரியாமல் நம்ம அங்கிட்டு போகணும். ஓகே, அந்த லேயருக்கு போகணும். சரிண்டா அவன் இந்த வீடு வித்தியாசமாக தான் இருக்கு. டவுட்டாக இருக்கு, அங்கேயே அதான் நினச்சேன். ஆனால் பார்த்தது கருப்பு கலரு சேஃப் அப்படியே பாருங்க, வானத்துலேருந்து அடிக்கிற ஒரு ஒரு ஒயிட் இருக்கு. லைட் ஆஃப் மீர் அவுட் ஆஃப் மீர் இவன் பண்ணுறது சரியான ஒரு பயமாக இருக்குது. என்ன பண்ணாலும் சின்ன சவுண்டை வச்சு நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க பாருங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சா பாருங்க இந்த சைடு வரங்கிற ரொம்ப டேஞ்சரான வரதான். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம கேமரா ஆஃப் பண்ணிடுவோம், அவனை கேப்சர் பண்ணுவோம்டா. லைட் பட்டாலே வெளில தெரியுது. ஆமாம் இல்லையா, அதனால் வந்து சரி இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம போயிட்ட மாதிரி அவன் நினைக்கிட்டோம். ஆ, அரை மணி நேரம் அப்படியே உட்காருவோம் லைட் ஆஃப் பண்ணிட்டு. ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே இது நல்ல இதே மாதிரி. அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம் என்ன. ஆ கத்தும் சார்பா கட்டுச்சு. லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி உட்காந்தா அந்த வேலைக்கு வரா. லைட் ஆஃப் பண்ணி உட்காருங்க. அப்படியே ஆஃப் அன் ஹவர் உட்காருவோம். அவன் போட்டோம், அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாதா. அவன் போட்டோம் கைத்தொற்ற சவுண்ட் மாதிரி எங்களை கேட்டுட்ருக்கு. அதனால கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதே சவுண்ட். ஆமாம், இப்போ இங்கே திரு நாங்கள் இப்போ இருக்குன்றது எனக்கு ஓரளவு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த கைத்தொற்றத்தோ அந்த இது வந்து தெரியுது அப்படியே. பச்சையாக தெரியுது அவங்க வந்துருச்சு. இப்போ நம்ம லைட் ஆன் பண்ணலாம். சரி பார்த்துடலாம், இல்லாட்டியும் அவ்வளோதான் எனக்கெல்லாம் உயிர் போயிடும். போய் பார்த்துடலாம். ஏதோ போறோம். கருப்பு கலர்ல என்னாச்சு, சேஃபா வாடா. இங்கே தான்டா பார்த்தோம், அப்படியே நடந்து போதுரா. அது நடக்கிறது பார்த்தோம். லைட் ஆன் பண்ணிட்டோம், இவன் வந்துடுவான் சேஃபாக இருங்க. இங்கே இருக்கிற அடி சீக்கிரம்
இந்த சைடு தான் சவுண்டு கட்டிச்சு ஆக்சுவலாக. இப்போ இந்த சைடு போனால் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அங்கே தானே கவுண்டு கிடச்சி ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் ஆனது வந்து அந்த எரிச்சிருந்தாங்க அந்த இடத்துல தான். அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் கிரவுண்டு தான் அதுமா. அங்கிட்ட போய் என்ன பண்ண சொல்கிறேன், எரிச்ச இடத்துக்கிட்ட போய் நம்ம பேசுவோம். அங்கே ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் ஆச்சு. கம்யூனிகேஷன் பண்ண ட்ரை பண்ணுவோம். சமைச்சிருந்தாங்கல்ல அங்கே, அங்கே போய் கேட்டு மீட்டர் கூட யூஸ் பண்ணி பாருங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ வேற மேடம் கம்யூனிகேஷன் பண்ற பக்கத்துல பக்கத்து லைட் வேற லைட் எடுத்து கொடுங்க. பின்னாடி தானே அந்த இடம் இருக்கு. எப்படி இந்த பக்கம் யாரு இப்ப போனா? யாரு அது? யாரு அக்கா? உங்களுக்கு எங்க கிட்ட எதனா பேசணுமாக்கா? சமைச்சு எடுத்துக்கிட்டா போறாங்க. சமைச்சிடாது சொல்லுங்க எங்கள்கிட்ட. பேசுங்க ரொம்ப நல்லவங்க ப்ரோ. நம்மளை எதுவுமே பண்ணல. நம்ம எவ்வளோ இடத்துல போய் வீடு எடுத்துருக்கோம், நம்மளை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுவோம். அந்த இடத்துல ஏதாவது ஹிடன் இருக்கான்னு பார்ப்போம்டா. அவங்க தான் நமக்கு இது இது கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல க்ளூ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாலி இருந்துச்சு, சமைச்சிருந்தாங்க. ஆமாம், டெஸ்ட் பண்ணால் நமக்கு தெரியும். அப்புறாடி இந்த மாதிரி ஒரு நல்ல ஆத்மாவை நான் பார்த்து கிடையாது. அப்புறம் நல்லா இருக்குடா. எங்கிட்ட வாங்க ப்ரோ. முள்ளு கிடையாது, இங்கே இருக்கு. சொல்லியிருக்கேன், இதில் போயிடுவோம். அதில் இருங்க ப்ரோ. டேவிட் ஆனால் ஏதாவது பிரச்சனை ப்ரோ? டேவிட் ஆனால் ஏன்னா அந்த அக்கா நல்லவங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாம், வாசு உள்ளே கேட்குதுரா. வாசு, ஏய் இந்த வீட்டுக்குள்ளே கேட்குதுரா, இந்த வீட்டுக்குள்ளே கேட்குதுரா. முள்ள போடுங்க, முள்ள போடுங்க. நீங்கள் இந்த சைடு போனீங்கல்ல உள்ள, அங்கே திடீர்னு ஒரு சவுண்டு. அந்த சைடு அப்படி சவுண்ட் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இங்கே கவனி, அந்த ஜன்னல் விண்டோவில் உள்ள பாரு. எங்கடா மூடிக்கிட்டு இருக்கான் பாரு. இந்த விண்டோவில் தான் பார்த்தேன். அங்கிட்டு மனுஷங்கள்ல எத்தனையோ பெண் ஆத்மா ஆண் ஆத்மா கூட எல்லாம் வீடியோ பண்ணிருக்கோம். இவங்க திருநங்கை எவ்வளவு டீசெண்டா இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல.
பாவி பசங்க. அப்ப இந்த இடத்துல ஏதாவது விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல சமைச்சு உங்களோட இறந்த நாள் அன்னைக்கு வந்து எதனா பண்ணுவாங்களா? இங்க யார் இந்த விறகுலாம் இங்க போட்டு வச்சிருக்கா? எங்க கூட பேசுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? எங்க கூட நீங்க தாராளமா பேசலாம். நீங்க ரொம்ப நல்லவங்க. இதுவரை நான் பார்த்ததுலயே ரொம்ப நல்லவங்க நீங்களா தான் இருக்கீங்க. உங்களுக்கு இது பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். எங்கள்கிட்ட நீங்க நல்ல ஆவிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏதோ திருட்டு பசங்க உங்களை இந்த மாதிரி தப்பு பண்ணி கொண்டுட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையா? நீங்கள் உங்கள் மனசில் என்ன ஆதங்கம் இருந்தாலும் அதை நீங்கள் இப்போ தெரியப்படுத்தலாம் எங்களுக்கு. நாங்கள் ஏதாவது உதவி செய்ய முயற்சி பண்ணுவோம். நான் உங்ககிட்ட கடைசியாக ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். இதுவரை நான் பார்த்ததில் எந்த விதத்துலையும் எங்களை காயப்படுத்தாமல் ஒரு அமைதியான ஒரு ஆத்மாவை நான் உங்களை தான் மொதல் டைம் பார்க்குறேன். ஸோ நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. இந்த இடத்துல இருந்து நாங்கள் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட கதை எதுவுமே நாங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதனா ஒரு சைன் கொடுங்க, எதனா ஒன்று பண்ணி காட்டுங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அப்படி இல்லைடா சைக்கோ வந்துட்டாங்க. உண்மையிலேயே நாங்கள் இங்கேருந்து போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதனா ஒரு சவுண்டோ இல்லை எதனா சொல்லுங்க, நாங்கள் இங்கேருந்து உடனே கிளம்புறோம். அப்படி இல்லை எங்கள் கூட பேசுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் முன்னாடி வாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி மாடி மேலே அங்கே தூரமாக நின்று கூட எங்கள் கூட பேசுங்க. நான் இது வரையும் யார் யார்கிட்டே பேச ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பேசணுன்னு. நீங்கள் இறந்ததே ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட கஷ்டம் கூட எனக்கு புரியும். எங்க கூட நீங்கள் பேசலாம். அப்படி பேச விரும்பலனா எதனா ஒரு சவுண்டு மட்டும் கொடுங்க, நாங்கள் கிளம்புறோம். எனக்கு புரியல. போன இல்ல போங்க அப்படிதான் சொல்றாங்க. அவங்க சாஃப்டா இவ்வளவு சாஃப்டா வாய்ஸ் கேட்டதே இல்ல. இப்ப நீங்க நார்மலா பேசுறீங்களா, இது மாதிரி பேசுறீங்களா, அது வந்து ஒரு சென்டிமெண்டா இதாயிடுச்சு அவங்களுக்கு. அதனால அந்த அழுதுட்டே பேசுற மாதிரி சொல்றாங்க. போயிடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அங்கிட்ட எப்படா போறது? போயிடலாம்டா, பாத்துக்கலாம்டா. அந்த நாயை பிடிச்சோம்னா இவங்க கதையை தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணலாம். பொறுப்பே வந்தானா பிடிச்சிக்கலாம். கீழே முள் இருக்கு. இங்கேருந்து சைக்கோட எல்லாம் ஆரம்பிக்குது. இங்கேருந்து நம்ம சேஃபாக ஜாக்கிரதையாக போகணும். ஓகே. இங்கே போக முடியாது. இதான் உங்ககிட்ட எனக்கு பேச வேணான்னு தோணுனால நான் பேசல கைஸ்.
இங்கேருந்து கிளம்புறோம். போகிற வழியில் அந்த சைக்கோவை பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். அவனோட ஆக்டிவிட்டி எதுவுமே இப்போ வரைக்குமே இல்லை. பார்ப்போம், பார்க்க முடிஞ்சால் அவனை பிடிச்சோம்னா இவனோட ஸ்டோரியை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தோணுது. அவனுக்கும் இவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது கன்ஃபார்மு. ஸோ அவனை பிடிச்சா தான் தெரியும் எல்லாமே. பகலில் வரும், ஒரு நாள் பகலில் வந்து அவனை பிடிச்சவன் எனக்கு கண்ணில் தெரியும் கண்டிப்பாக பிடிச்சலாம் ஈஸியாக. ஏன்னா அப்படி பகலில் வருவோம். எங்களா அவனை காணும், கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கானா? இந்நேரம் வந்துருக்கீங்க. அவங்க நம்ம கண்ட்ரோலில் வந்துட்டாங்க ஏறத்தால், அதனால் வந்து இவனு கண்ட்ரோல் வந்து தான் ஆகணும் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அந்த அக்கா. ஆமாம், நம்ம நல்லவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பகலில் வரலாமா? பகலில் வந்து எதாவது விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குடா சி. இன்ஃபார்ம் பகலில் வரலாம், வந்தால் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது கிடைக்கும், க்ளூ கிடைக்கும். இன்னும் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரும் பண்ணலாம். ஓகே, லைட் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. ஓ, மைண்டு மாறத்துக்குள்ள காரில் ஏறிடலாம். மாறும் நினைக்கிறீங்க? மாறிட்ட போகுது. ஏதோ கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கண்ட்ரோல் போகிறதுக்குள்ளே கிளம்பிடலாம். ஆ, அதிசயமாக இருக்கு. இங்கே தான் அவ்வளோ நடந்துச்சு. ஆளே காணாமே இருக்கியாடா, எங்கடா போன? ஹலோ, சும்மா பயப்படாத, பயப்படாத. நினைக்கிறேன் வந்துடாடா. ஒரு வழியா அந்த சைக்கோட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த சைக்கோங்க கிட்ட இருந்து நான் இன்னும் தப்பிக்கல கைஸ். கடைசி நிமிடங்கள்லாம் வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் மாதிரி ஆயிடுச்சு. கத்துறாங்க, கதறாங்க, மதிக்கிறானா? கைஸ் இப்போதான் வீட்டுக்கு வந்தோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:00 5:20. தப்பாக சொல்கிறீங்க. இன்றைக்கி ஏன் இந்த லொக்கேஷன் போனோம் அப்படின்னா, சுவாமிநாதன் ஊர்லேருந்து வந்திருந்தார். எங்களால் சும்மா இருக்க முடியல, வீடியோ எடுக்கணும்னு கையெல்லாம் பரப்பறன்ட்டு இருந்துச்சு. இன்றைக்கி எடுக்க போன லொக்கேஷன் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். ஆனால் அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். இன்றைக்கி அர்ஜென்ட்டாக ஜாலியாக போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனது தான் இந்த வீடியோ, செங்கல் சைக்கோ வீடியோ. அங்கே சைக்கோ இருக்கிறது எனக்கு தெரியும், இன்னும் அங்கே தான் இருப்பான் எதிர்பார்க்கல. ஓகே, இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறோம். சுவாமிநாதனோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைனிங் ஆஃப், பாய்.